இவர் பெரியாரை சுவாசித்து வளர்ந்த பாரதி கண்ட புதுமை பெண், தமிழால் தமிழுக்கு தொண்டு செய்பவர், அறிவார் இயக்கத்தின் மூலமும் தமிழ் இயக்கங்களின் மூலமும் மக்களுக்கு பல உதவிகளை தாயுடத்தோடு செய்துள்ளார். நமது அறிமா இயக்கத்தின் நட்சத்திர பேச்சாளர் திருமதி அறிமா மீனா திருப்பதி அவர்களை அறம் செய்வதில் பெண்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழுக்கு வணக்கம். பன்னாட்டு நயன் இயக்கத்தில் இந்த ஆண்டு ஒரு பெண் தலைமையேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் சர்வதேச உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக நியூ வாய்ஸ், பெண்களின் புதிய குரல்கள் அந்த அமைப்பின் கீழ் அனைவருக்கும் அன்பு அழைப்பு விடுத்து சிறப்பாக ஒருங்கிணைத்து பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கும் இந்த விழாவின் நாயகி லைன் காஞ்சனா அவர்களுக்கும் மாவட்டம் 324 ஏஆரின் ஆளுநர் பெருந்தகை லைன் சுரேஷ் அவர்களுக்கும், முதல்நிலை பெண்மணி லைன் அனிதா சுரேஷ் அவர்களுக்கும் விழாவை சிறப்பாக நடத்தி தருவதற்கு உறுதுணையாக இருந்த லைன் ஸ்ரீ ஜவஹர் அவர்களுக்கும், லைன் சத்யநாராயணன் அவர்களுக்கும், சக மேடை பேச்சாளர்கள் பெருமக்கள் ப்ரொஃபஸர் மணிமேகலை அவர்களுக்கும், லைன் கீதா கோபாலன் அவர்களுக்கும், டாக்டர் கல்யாணி மற்றும் வருகை தந்துள்ள அத்துணை தோழமைகளுக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மிக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். மார்ச் 8 மகளிர் தினத்தை ஏன் கொண்டாடுறோம், அதோட சிறப்பு என்ன? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் அப்போ வந்த செய்திகள் எல்லாம் சிலவை சரியாக இல்லை, உண்மைக்கு புறம்பான செய்திகளாகவும் நாம் படித்திருப்போம். நான் பெரும்பாலும் ஒரு காலகட்டம் வரை அந்த நாளை ஒரு வியாபார நோக்கி சலுகைகள் நிறைந்த நாளாகத்தான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு புடவை வாங்கினால் 2 புடவை இலவசம், அதே போல கண்ணை வாங்கினால் 5 ரூபாய் இலவசம், இப்படிதான் ஒரு வியாபார யுக்தி நிறைந்த நாளாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு புரட்சியை உள்ளடக்கிய தினம் என்பதாக எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சஞ்சாரம் என்கிற நூலுக்கு, நாவலுக்கு சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவர் எழுதிய உண்மையான செய்திகள் என்று அவர் கட்டுரைகளை படித்து அந்த செய்தியை சொல்கிறேன். சிலர் ஐநாவில் இந்த நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், முதன் முதலில் அமெரிக்காவில் தான் இதை செயல்படுத்தியதாகவும், இதுவே பல்வேறு கருத்துக்கள் நிலை வந்த நிலையில் 1917 ரஷ்யாவில் புரட்சி நடந்து முடிந்த நேரம், அப்போ லெனின் அவர்களால் அந்த கம்யூனிச அகிலம் அங்கு உருவாக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து சர்வதேச பெண்கள் மாநாடு இனன்சா என்கிற பெண் தோழமையால் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு அவர்கள் உடல்நிலையில் சரியில்லாமல் இறந்த பிறகு கிளாரா ஜெட்கின் என்கிற தோழமையால் மாநாடு, அடுத்த மாநாடு நடந்து அந்த மாநாட்டில் தான் சர்வதேச மகளிர் தினத்தை மார்ச் 8 அன்று நடத்த வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை எப்படி கொண்டாடினார்கள் என்றால், அதாவது மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரை அவர்கள் நாட்டுக்கு எந்த தினம் உகந்ததோ, அதாவது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடலாம் என்று அவரவர்கள் விருப்பத்திற்கு கொண்டாடினார்கள். 1975 முதன் முதலாக ஐநா சர்வதேச உலக மகளிர் தினத்தை மார்ச் 8 அன்று அறிவித்து கொண்டாடினார். சரி, அப்படின்னா மார்ச் 8 அது என்ன சிறப்பு வாய்ந்த நாள், எதற்காக அவ்வளவு பெரிய தேசிய அளவில் மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு புரட்சியை உள்ளடக்கிய நாள். என்ன புரட்சி? ஜார் மன்னர் காலத்துல
சஞ்சாலை தொழிலாளர்கள், அதாவது ஆடைகளை நெய்யும் அந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்கள், அதுவும் முக்கியமாக பெண் தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு வந்த நேரம். ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் போர் யுத்தம் நடந்துட்டு, ஒரு ரொட்டி துண்டு கூட கிடைக்க இல்லாத அந்த அவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்குறாங்க பெண்கள் தான் முதல்ல, நம்ம குழந்தைங்க மற்றவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கிறது, ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாம இவ்வளோ ஏன் நம்ம கஷ்டப்படணும், நம்ம போராடலாம் அப்படின்னு மற்ற ஆண் தொழிலாளர்களை எல்லாம் இணைத்து, தொழிற்சாலை மட்டுமல்லாமல் சிகரெட் தொழிற்சாலை இப்படி எல்லாம் உள்ள ஆண் மக்களை அறை கூறி அழைத்து நாங்கள் போராட இருக்கிறோம் என்று ரஷ்ய தலைநகர் பெட்ரோகிரேட்ல அந்த நகரத்துல கூடுறாங்க எல்லாரும். அதாவது ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது, போர் நிறுத்தணும், சாப்பாடு பசி இல்லை, இனிமேல நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் நினைக்கிறாங்க. அப்போ போர் நடந்துருக்கு, போர் நடந்துருக்கு ஒரு பகுதியில உள்ள போர் வீரர்கள்லாம் கூட அதுல கலந்துக்கிறாங்களாம், சிறுவர்கள் பெரியவர்கள் அதே போல யாருமே இல்லை, எல்லாம் கூப்பிடுற குரலுக்கு ஓடி வர்றாங்க. அப்படி வந்த போராட்டத்துல எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 1,08,000 ஆண் பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஒரு புரட்சியை, அதாவது முதலாளித்துவத்தை எதிர்த்து நடத்திய புரட்சி இயக்க புரட்சி போராட்டம் அது. அதுதான் மார்ச் 8 அன்று மகளிர் தினமாக அங்கு அறிவித்து இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நடந்துட்டு வரோம். சரி, என்னுடைய தலைப்பு அறம் செய்வதில் பெண்கள். அற செயல் எல்லாருக்குமே இருக்கு, உலகத்துல தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் அறம் இல்லைன்னா இந்த நாடு சுடுகாடுதான். அறம்னா என்ன? எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. அவை பிராட்டியாரும் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு 3 சொல் தொடர்ல முடிச்சிட்டாங்க. ஒற்றை புலவன் இரட்டை வரிகளில் 3 பாலை தந்தான், அதிலும் அறத்துப்பாலுக்கு தான் முதலிடத்தை தந்தான். அன்பும் மரணம் உடைத்தாய் பண்பும் பயணம் அது. இது போல நிறைய அறத்தை பற்றி வள்ளுவர் கூறுகிறார். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படிங்கிறது புறநானூறு. இப்படி எல்லாம் இந்த அறத்தை செய்வது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு முதல்ல வீட்டுல இருந்துதான். உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தா அப்பா நல்லா சாப்பிடுவாரு, கீரை கூட்டு இருந்துச்சுன்னா தாத்தா நல்லா சாப்பிடுவாரு, மாங்காய் வண்டி இருந்தா மகள் மறுபடியும் வாங்கி சாப்பிடுவார். ஆனா எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருந்தாதான் அம்மா சாப்பிடுவாங்க. அதுல இருந்துதான் வீட்டில் இருந்துதான் அறம் என்கிறது தொடர்கிறது. ஒண்ணுமே இல்ல, சாலையில ஒரு மரத்தை வச்சு நடுறோம், வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் வரைக்கும் நம்ம வச்சு நடத்தி நம்ம சொந்தம் பண்ணிக்கலாம். வெளியில அது தண்ணீர் விட்டு வளர்த்து அது காய் காய்க்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல ஒரு தொடப்பகட்டையும் விளக்க மாதிரி கட்டி வச்சிருவாங்க. இது யாராவது தீண்டுனா 1 அடியில் 2 அடிப்போம் அப்படின்னு, அப்படி இல்லைன்னா அப்படியே வளர்த்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து காயெல்லாம் எனக்கு தான் தேவை. அது ஒரு பொது இடத்தில் அதை நாம் எப்படி சொந்தம் கொண்டாடுவது? இது அறத்து, இது மாதிரி செயல்கள் தான் அறத்திற்கு புறப்பாடு. நான் வீட்டில் பள்ளி கூட காலங்களில் சைக்கிளில் போவேன். 10வது வரைக்கும் பெண்கள் உயர்நிலை பள்ளி, 11-12 ஆண்கள் உயர்நிலை பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம், மிதிவெட்டியில் போவேன். அப்போ தான் பொம்பளை பிள்ளைங்களாம் சைக்கிள் ஓட்டியெல்லாம் புதுசு, ஓடிட்டு போனால் கிண்டல் பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டுது அப்படின்னு. பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போய் வைக்க முடியாது, ஸ்டாண்டு தனியாக செப்பரேட்டாக இருக்காது பெண் பிள்ளைகளுக்கு, ஏன்னா யாருமே வரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு நடந்து போவோம். அப்படி போகும்போது என்னோட தோழி என்ன பண்ணுவானா, அவங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, நல்ல வயசான பாட்டி, விழுந்து கும்பிட்டு எழுந்திரிச்சு போவாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு அதெல்லாம் புதுசு, கிராமத்துலலாம் அந்த பழங்கள்லாம் இல்லை. எப்பயாவது ஏதாவது விழாக்கள் இருக்குது, காலனி விழாக்கள், திருமணம் அப்படின்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். எப்போ பார்த்தாலும் அதை செஞ்சுட்டு இருந்ததில்ல, நான் பார்த்துட்டு பேசாமல் வந்தேன். அடுத்த நாள் சொன்னேன், நான் விழுந்து கும்பிடு, எல்லா வீடும் விழுந்து கும்பிடு அப்படின்னு. அதாவது அந்த குடும்பத்தின் அறம் இப்படிதான் இருக்கணும் பிள்ளைங்க அப்படின்னு. அடுத்த தடவை யார் சொல்லணும், மிதிவண்டி வைக்கிறானோ இல்லையோ புத்தகம் முட்டையை அங்கே வச்சுட்டு தாவணி இழுத்து சொல்லிட்டு பரான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி திருநீர் போச சொல்லிட்டு போவேன். இன்னும் சில வீட்டில் போய் தங்கினா எங்கள் வீட்டில் வந்து தங்குனா 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும், சில்லுன்னு தனியாக முடிச்சிடணும், வீடு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எங்க அப்பா கூட வந்து சுப்பிரபாதம் கேட்கணும். இது வந்து நமக்கு பழக்கம் இல்லையோ இருக்குதோ, அவங்க வீட்டுல என்ன நடைமுறை, அவங்க எப்படி ஒரு அறத்தை பின்பற்றுகிறார்கள் என்று தெரிந்து செய்யப்படுவது அறம். 2-3 வருடங்களுக்கு முன்னால்
ஒரு செய்தியை கேட்டிருப்போம். ஒரு கல்லூரி பெண்ணுக்கு புற்றுநோய் வந்தது. புற்றுநோயை விட அது பாதித்தது என்னன்னா, கீமோ தெரப்பி கொடுத்தா முடியெல்லாம் கொட்டிடும். அதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கீமோ தெரப்பி கொடுத்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்குது, முடியெல்லாம் கொட்டிடுச்சு, ஃபுல்லா எல்லாத்தையும் மடிச்சுட்டாங்க. நோயை விட தீவிரமா இந்த ஒரு நம்ம பிள்ளைங்க எப்பவுமே பெண் பிள்ளைகள் வந்து முடிவுதான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவ ஃப்ரெண்டு வராங்க பாக்குறதுக்கு, அவங்க அம்மா வேண்டாமா பார்க்க மாட்டா வெட்டப்பட்டு உள்ளதே இருக்கா அப்படி, இல்லம்மா பரவாயில்ல பாக்குறேன், இல்ல வேண்டாம் அழுகுறா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல போயிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்தது ஒரு பையன் எடுத்துட்டு. அதை பார்த்து அந்த அம்மாவுக்கே அதிர்ச்சி, என்னமா இப்படி பண்ணிட்டு வந்துட்ட, ஒண்ணுமே இல்லம்மா வாங்க அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கிறா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு. அவளை பார்த்தோடனே அவளை அதுக்குமே இல்லை, அவளோட துன்பத்தை தாங்க முடியாம இருக்க நேரத்துல இவளை பார்த்தோடனையும் ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, எங்க உன் முடி அப்படின்னு அவ கேக்குறாரு. என்னோட முடிதான், என்னோட நோயில நான் எடுத்துட்டேன், உன்னோட முடி என்ன அது பத்திரமா தான் இருக்கு, உன் தலையிலதான் வைக்க போறேன், அது அங்கேதான் இருக்கும் அப்படின்னு பையில இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு நீட்டமான முடிய கட் பண்ணி டோப்பா மாதிரி பண்ணி அவங்க முடியல அப்படியே தலையில வைக்கிறாங்க. இது வந்து நண்பர்களுக்கு உள்ள அறம். கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது ரெண்டு பேருக்கு இடையில, அது அறம் தான், அது கண்ணீர் கடலாக மாறுது. இயற்கை அறம் தான் நம்ம பார்த்துருப்போம், நல்ல ஓடுற தண்ணி, மண்ணை எடுத்துருவோம் ஆத்துல, நல்ல கல்லூரி, அடுக்கடுக்கா வீடு, தொழிற்சாலை, இப்படிலாம் கட்டிட்டு இருக்கோம். மலையின் முகத்துல மழை தண்ணி அப்படியே மலையில் இருந்துக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம கல்ல உறிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. உறிஞ்சி வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ அந்த தண்ணியை வெளியில விடும், அது அப்படியே ஓடி ஓடைகள் குட்டைகள் இதையெல்லாம் நிரப்பி மக்களுக்கு என்னென்ன பயன்பாட்டுக்கு வேணுமோ அதையெல்லாம் செய்து முடித்து கடல்ல கலக்கணும். நம்ம கடல்ல வீணா கலக்குது, கடல்ல வீணா கலக்குது அப்படின்னு தான் செய்தியில சொல்லுவாங்க, நம்மளும் அப்படிதான் நினைச்சுப்போம். ஆனா கடல்ல கலக்கணும், அப்பதான் அந்த சமநிலை வரும் அப்படிங்கிறாங்க. இந்த உப்பு சமநிலையா வர்றதுக்கு வந்து இவ்வளவு பெரிய கடல், தண்ணி எல்லாம் அங்கேதான் போய் சேரணும். அதோட இல்லாமல் அங்க உள்ள கடல் உயிர் விலங்குகள் உயிர் வாழ, அந்த மீன் சின்ன சின்ன உயிர்கள் வந்து அங்கேதான் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதை கூட்டிட்டு உள்ளர போகணும். அந்த நன்னீர் அந்த இடத்துல உப்பு கம்மியா இருக்கும், அதனால அவங்களுக்கு வசதியா போயிருந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு உலர கூட்டிட்டு போகும். அப்ப தண்ணி போலன்னா கடல் மீறிகள்லாம் எப்படி வாழ்றது? நடந்தாய் வாழி காவேரின்னு அழகா பாடுவார் சீர்காழி கோவிந்தராஜன். அவர் நடை அழகா, அந்த காவேரி ஓட்டம் அழகான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு. இப்ப எல்லாம் எங்கே காவேரி நடக்குது, நதி போல ஓடிக்கொண்டிரு அப்படின்னு பாடம் கவிஞர்களுக்கு தான். இப்ப நதி எங்கேயிருக்கு எக்ஸிபிஷன்ல கூட பிடிச்சி வச்சு காமிக்க முடியாது, பொருளைன்னா அங்க கொண்டவே வச்சிடலாம். வீட்டுக்கு பின்னாடி தோட்டமும் இல்லை கவிஞர்களுக்கு, அவ்வளவு பஞ்சமா போயிடுச்சு. வேணும்னா வசதி உள்ளவங்க பிளைட் டிக்கெட் வாங்கிட்டு வெளியில போய் சுவிட்சர்லாந்து இப்படி போய் எழுதிட்டு அப்புறம் உள்ள வரணும். அந்த அளவு இருக்கு நம்முடைய நதிகள் எல்லாத்தையுமே, அதோட மேலாடைய முறிஞ்சு மண்ணெல்லாம் அள்ளிட்டோம் எடுத்துட்டோம். அது பாக்குது இயற்கை பேரிடர் சுனாமி, நல்ல ஒரு பெரிய பேர்ல நீங்கெல்லாம் வெளியில போங்க, கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய முதல் தளம் இரண்டாவது தளம் நாங்க குடி இருந்துட்டு எப்ப வரணும்னு சொல்றோமோ அப்ப வாங்க அப்படிங்கறது மாதிரிதான் இப்ப நிலைமை இருக்கு. மழை வந்தாலும் மா மின்னல் அப்படிங்கறது மாதிரிதான் வந்துட்டு ரெண்டு நாள்ல ஓடிடுது, தண்ணியெல்லாம் பார்க்க முடியல. அந்த அளவிற்கு அறம், அந்த யார் யாரோ ஒண்ணு யாருக்கோ நமக்கு என்ன வரும்போது ஒரு லாரி மண்ணை எடுத்துருவோம், ஒரு லாரி மண்ணை கொண்டு எடுத்து வித்துட்டு வசதியா இருந்துருவோம். நம்ம வாழ்த்தா சரி, எல்லாமே சுயநலம் பொறாமை எல்லாம் சேர்ந்ததுதான் நலம். இதை பார்த்த பதவியில் இருந்த நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மாவட்ட ஆட்சியர் இரவு முழுவதும் சின்ன கை குழந்தையை வச்சுக்கிட்டு ரோந்து வந்தாங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு எல்லா அதிகாரிகளும் ஒண்ணு பின்னாடி, ஆரை எஸ்ஐ எல்லா தாசில்தார் எல்லாரும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்து அந்த மணல் திருட்டை தடுத்தாங்க. பெண்களும் இது மாதிரி அறச் செயல்கள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாட்டின் அறம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, செங்கிஸ்கான் சீன படையெடுத்து போயிட்டு இருப்பான். நம்ம படையெடுப்பு போறலாம் எப்படி இருக்கணும் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இலக்கியங்கள்லாம் என்ன நடக்குது நடந்தது, உயிர்கள் ஆடு மாடு கோழி கட்டடம் லைப்ரரி எதுவும் இல்ல, ஆலயம் எல்லாத்தையும் தரைமட்டமா ஆக்கின ஒரு போர் நடந்த இடம். அது மாதிரி அங்க நடந்துட்டு இருக்கும்போது அப்பொழுது ஒரு கதையாக இதை சொல்றாங்க. படை வீரர்கள் இதே மாதிரி எல்லா அலுவலகத்துல போறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. பெண் பிள்ளைகள் எந்த வேறுபாடு வித்தியாசம் இல்லாம அவங்களை எல்லாம் கொண்டு போடுறாங்க, இல்ல வேற வகையில அவர்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா ஓடுறாங்க, துரத்தி தப்பிக்கிறதுக்காக போறாங்க, துரத்திட்டு ஓடுறாங்க. ரெண்டு குழந்தைங்க
ரெண்டு குழந்தையும் ரெண்டு கையில பிடிச்சிட்டு ஓடுறாங்க, ஓட முடியல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரிய குழந்தை ஒரு சின்ன குழந்தை, பெரிய குழந்தை எடுத்து கக்கத்துல வச்சுட்டு சின்ன குழந்தைய கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஓட முடியல, எப்படி ஓட முடியும்? அவன் துரத்திட்டே வர்றான் பின்னாடி குதிரையில. கொஞ்ச நேரம் போகும்போது அந்த குழந்தையால ஓட முடியல, நின்றுச்சு. சரி, இந்த பிள்ளையாவது காப்பாத்துவோம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது முடியல, மாட்டிக்கிறாங்க. அந்த போர் வீரர் கொண்டு போய் செகிஸ்கான்ட்ட விட்டுட்டாங்க. என்ன மடத்தனமா பண்ற, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருந்தா ஓடி தப்பிச்சிருக்கலாம்ல, உனக்கு அறிவே இல்லையா, இவ்வளவு பெரிய பிள்ளைய இடுப்புல வச்சுக்கிட்டு எப்படி ஓட முடியும், இதான் உங்க நாட்டுல சொல்லி கொடுத்ததா அப்படின்னு கேக்குறான். நீங்க கேக்குறது சரிதான், ஆனா நான் முட்டாள்தனமா செய்யல, உங்களுடைய ஆட்கள் அவர்கள் தாக்கியதில் எங்க வீட்டு பின்னாடி இருந்த ஒரு அம்மா அவங்க சாகும் தருவாயில் இருக்கும் போது நான் போய் பார்த்தேன், அவங்க இந்த குழந்தையை கையில கொடுத்து எப்படியாவது நீ காப்பாத்திடணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. சின்ன குழந்தை என்னோட குழந்தை, அது இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த குழந்தையை காப்பாத்திடணும் எப்படியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓடுனேன், நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் முட்டாள்தனம் பண்ணலை அப்படிங்கும் போது, அவனே ஒரு நேரம் அந்த பேராசை கொண்ட அந்த செங்கிஸ்கானே ஒரு நேரம் அதிர்ந்து அந்த நாட்டின் அறத்தை எவ்வளவு பாராட்டி சிறப்பித்தான் என்று முடிகிறது அந்த செய்தி. அந்த அளவிற்கு அறம் ஒரு நாட்டின் சிறந்ததாக அதை போற்றுவார்கள். அறத்தை எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்னா, வீதியில கீரை எடுத்துட்டு போறாங்க, ஒரு அம்மாவும் குழந்தையும் கூப்பிடுறாங்க, அது வந்து அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு எவ்வளவுமா கீரை கேட்கு, 22 ரூபா ஒரு கட்டு, என்னம்மா யானை விலை குதிரை விலை விற்கிறீங்க, 20 ரூபா தான் என் காலையில தான் நாங்கள் வாங்கினேன், நேற்று காலையில தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ கொடுக்குறத கொடு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வைக்கிறாங்க. 20 ரூபா கொடுத்துட்டு காய கீரையை வாங்கிட்டாங்க. பசியா இருக்கு, தண்ணி இப்போ தாகமா இருக்கு, தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லும்போது, பசிச்சா இட்லி இருக்கு கொண்டாடமா அப்படின்னு கேட்குறாங்க. கொண்டாமா அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு நல்லா இருப்ப தாயி இதை தூக்கி விடு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கி விட்டுட்டு அந்த பக்கம் போறாங்க. அந்த பக்கம் போன படம் அந்த குழந்தை கேட்குது, ஏமா ஒரு 2 ரூபாய் தானே, அதுக்கு போய் கணக்கு பார்த்தீங்களே கொடுத்துருக்கலாம், ஆனா கணக்கே இல்லாம சாப்பாடு போட்டீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா நான் 2 ரூபாய்க்கு பார்த்தேன், அது வியாபாரம், வியாபாரத்துல அறம் பார்க்க கூடாது, நான் சாப்பாடு போட்டது அறம், அறத்துல வியாபாரம் பார்க்க கூடாது, இதுதான் நம்ம நாட்டு கொள்கை, நம்ம நாட்டு அறம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதே போலதான் நான் பெண் மகளிர் தினத்த செய்தியிலிருந்து ஆரம்பித்தேன், அதிலிருந்தே முடிக்கிறேன். இந்த வருடம் ஐநா சபையின் பெண்களுக்கான அமைப்பு எப்பொழுதுமே வருடா வருடம் ஒரு கருப்பொருளை வைத்து இந்த நாளை கொண்டாடுவார்கள். இந்த வருடம் என்ன கருப்பொருளை வைத்திருக்கிறார்கள் என்றால், சிறப்பான வாழ்க்கைக்கு சமநிலை, அதாவது பெண்களுக்கு பெண் உரிமை என்பதை விட பெண் சம, அதாவது சம உரிமை, பெண் உரிமை சம உரிமை வேணும், சம உரிமை கிடைச்சாவே ஏகப்பட்ட பெரும்பாலான சிக்கல் தீர்ந்துடும். அந்த அளவிற்கு பெண் சம உரிமை வேண்டும், அனைவரும் பாடுபடுவோம். மீண்டும் வாழ்த்துக்களை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி மீனா திருப்பதி அவர்களே. மகளிர்